கடந்த வாரம் தெலுங்கில் கோபிச்சந்த் தமன்னா நடிப்பில் வெளியான சிடிமார் படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாக தயாரிப்பாளரையும் தியேட்டர்காரர்களையும் உற்சாகப்படுத்தியுள்ளது. கொரோனா இரண்டாவது அலைக்கு பிறகு வெளியாகும் படங்களில் முதல் வெற்றி படம் என்கிற பெருமையும் இந்த சிடிமார் பெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கோபிச்சந்த் நடிப்பில் நீண்ட நாட்களாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் இருக்கும் ஆறடுக்குள்ள புல்லட்டு என்கிற படத்தையும் வரும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் செய்யும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள். இந்த படத்தில் கதாநாயகியாக நயன்தாரா நடித்திருக்கிறார். இதுதான் படத்திற்கான ஸ்பெஷல். தெலுங்கில் நயன்தாரா முன்னணியில் இருந்த காலத்தில், அதாவது 2012 நடிக்க ஒப்புக்கொண்ட படம் தான் இது, இந்த ஆறடுக்குள்ள புல்லட். இந்த படத்தை முதலில் பூபதி பாண்டியன் இயக்குவதாக இருந்தது. பூபதி பாண்டியன் தமிழில் மலைக்கோட்டை உள்பட சில படங்கள் இயக்கியிருக்கிறார். தனுஷ் நடிப்பில் தேவதை கண்டன் படத்தையும் இயக்கியிருந்தார். சில காரணங்களால் பின்னர் சீனியர் இயக்குநரான பி கோபால் இந்த படத்தை இயக்க ஆரம்பித்தார். இந்த படம் ஆரம்பித்த சமயத்தில் தான் நயன்தாரா அடுத்தடுத்து தெலுங்கு படங்கள் நடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டு தமிழ் படங்களில் மட்டுமே கவனம் காட்ட ஆரம்பித்தார். தவிர வேறு சில பிரச்சனைகளும் சென்றதாலும் அவ்வப்போது தெலுங்கு படங்கள் நடிப்பை தவிர்த்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுத்தார். ஆனால் நயன்தாராவிடமிருந்து கிடைத்த கொஞ்சம் தேதிகளை வைத்து ஒரு வழியாக இந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பை முடித்து விட்டனராம். இப்போது கோபிச்சந்தின் சிடிமார் பட வெற்றி காரணமாக சூட்டோடு சூடாக இந்த படத்தையும் ரிலீஸ் செய்யும் பணிகளை மும்முரமாக முடக்கிவிட்டிருக்கிறார்களாம். தமன்னாவால் தெலுங்கில் நயன்தாராவிற்கு கிடைக்கப் போகிறது ஒரு புதிய வாழ்வு. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.